வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சுகுமார் டேரக்ஷன் அண்ட் நம்ம ஐகானிக் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அண்ட் ராஷ்மிகா மந்தனா அவங்க நடித்த புஷ்பா அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ 4 டேஸ் மேலே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து சபரிமலையில் இருந்தேன், பார்த்துட்டு இனி தான் வந்து பார்த்தேன். ஸோ அதை அப்படியே கையோட ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துச்சு. ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சின்ன கதை, ஒரு செம்மார் கடத்துற கும்பலுக்கு ஒரு அடிப்படை கூலியாலாம் வந்து உள்ளே போகிறாரு அல்லு அர்ஜுன். ஸோ அதுலேருந்து நம்ம கேஜிஎஃப் யாஷ்மீர் எப்படி வந்து ஒரு இதுக்கே தலைவன் ஆனார், அதுதான் கதை. இதுதான் வந்து கதை, அப்படி தான் வந்து கதை போச்சு சரிங்களா. இப்போ இதுக்கப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படியே முன்னே சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிரோஸ்லா அவரோட சினிமோட்டோகிராஃபி வந்து சான்ஸில் ரொம்ப அழகாக எந்தெந்த ஃப்ரேமுக்கு ஏற்றமே சூப்பராக அசால்ட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்க முடிகிற அளவுக்கு இருந்த விஷயம் இந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சினிமோட்டோகிராஃபி, எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஎஸ்பியோட மியூசிக் இஸ் நாட் 100%. டிஎஸ்பி மியூசிக்னால் வந்துட்டு தெலுங்கில் தெரிக்கிற ஒரு விஷயம், ஒரு எதனா ஒரு பாட்டுனாச்சும் வந்து வேறு லெவலில் ஒரு பெப்பி நம்பராக இருக்கும். இந்த வாசாமி இந்த ஓவன்ட்டம் வாமம்மா அதெல்லாம் வந்து லெவல் அது தாண்டி வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு எலிமெண்ட் நான் மிஸ் பண்ணேன். பட்டு மற்ற விஷயத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியோட மியூசிக் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக, நம்ம மிரோஸ்லா அவரோட சினிமோட்டோகிராஃபி தாண்டி இது ஒரு பலமாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. பிஜிஎம் ஆகட்டும், எனக்கு வந்து அந்த அல்லு அர்ஜுன் பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா படத்தில் ஒன்று ரத்த அந்த ஒரு மியூசிக் பிஜிஎம்மோட ஒரு ட்ரேசஸ் வந்து அல்லு அர்ஜுன் பிஜிஎம்குள்ளே வந்துட்டு போச்சு, டூ பி ஃப்ராங்க் வந்துட்டு போச்சு. ஸோ அதுமாதிரி நிறைய பிஜிஎம்ஸ் வந்து இருக்குது. பிஜிஎம் ஓவர் சூப்பராக இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க, தேட்டர் அதிர மாதிரி இருக்குது. பட் பிஜிஎம்மை கட் பண்ண விதம், எடிட்டிங் வரும்போது நிறைய இடத்துல அப்ரப்டாக அப்படியே டப்பு 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 டப்புன்னு கட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரான்ஸிஷன் எண்டிங்கே இல்லை, ஒரு ஸ்மூத் எண்டிங்கே இல்லை, திடீர்னு போயிட்டே இருக்குது. வாய்ஸ் நடுவில் டைலாக் பேசுகிறேன், டைலாக் சுத்தமாக கேட்கல, பிஜிஎம் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு எடிட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா மூவியில் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னடா இது இல்லை, ஒரு செகண்ட் பார்ட் வரப்போது அந்த படத்துக்கான ஃபஸ்ட் பார்ட் எவ்வளோ ஹைப் கொடுக்கணும், அந்த ஹைப் வந்து எடிட்டிங் கட்டிங்கில் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஓவன்ட்டா வாமாமா அண்டு நம்ம வாசாமி பாட்டு நல்லாவே இருந்துச்சு, பட் எனக்கு டிஎஸ்பியோட ஒரு இது இல்லை. அண்ட் ஓவன்ட்டாவாமா வந்து நிறைய வேறு லெவலில் ஒரு இது மாதிரி க்ரியேட் ஆகிச்சு. அது லிரிக்ஸ் மட்டும்தான், பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அந்த கிளாமர்னஸ் அதெல்லாம் வந்துட்டு இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலாக ஒரு நம்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஓவன்டா மாமாவோட அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. மேபி சமந்தா நடிச்சதுனால மேபி நிறைய பேர் நம்ம தோணிருக்கலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அல்லு அர்ஜுன் இந்த படம் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவருக்காக மட்டுமே ஓட வேண்டிய ஒரு படம். மற்றபடி யார் உள்ளே போட்டிருந்தாலும் எப்படி ஓடிருக்கும் தெரில. பட் இன்ன நோட் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்க்காக, ஒரு தெலுங்கு ஃபேன்ஸ்க்கான ஒரு ஃபுல் மூவி தான் இந்த ஒரு புஷ்பா அப்படின்ற மூவி. அல்லு அர்ஜுன் வர சீன்லாம் வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. க்ளீனாக வந்து படத்தில் பார்க்கும்போதே தெரியுது. இதுதான் வந்துட்டு அந்த ராஷ்மிகா மந்தனா அவங்களோட ஆக்டிங் எல்லாமே வந்துட்டு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் அந்த ஸ்லாங்கை ஓவராக வந்துட்டு உள்வாங்கி பேசின மாதிரி ஒரு ஃபீல், பட் நல்லா இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப வந்து ஒரு குழ அந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் வந்து ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்ட் ராஷ்மிகா மந்தனா ரொம்ப வந்துட்டு ஒரு ரெக்கட் ஃபேஸாகவே இருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும். ஹீரோயினா எனக்கு பர்சனலாக பார்க்க தோணல, அது என்ன சொல்கிறது ஒரு மாதிரியாகவே போகுது, அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது ஏன் எனக்கு தெரில, பட் அந்த ஃபீல் வருது. இதுதான் வந்துட்டு படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி. பட் இப்போது தேட் நெகட்டிவ்ஸ் பார்க்க போகலாம். புஷ்பா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுற மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து போனோம்ன்ற மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. சந்தன மரக்கட்டை அந்த செம்மரக்கட்டையாக அது ஏதோ ஒரு கட்டை, அந்த கட்டையை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஜப்பான்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையே வேறு மாதிரி எடுத்துன்னு போய் இங்கேருந்து அவர் எப்படி அங்கே எடுத்துன்னு போய் இன்டர்நேஷனல் ரேஞ்சில் எப்படி எடுத்துன்னு போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு போயிருந்தாங்க ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லனா படம் வந்து ரொம்ப நல்லா போயிருக்கும். பட் நடுவில் என்ன பார்த்தீங்கன்னா சம் இவர் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு சிண்டிகேட் அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தலைவர் ஆறார், அது வந்து ஒரு வகையில் போகுது. அந்த படத்தை அதே மாதிரி எடுத்துமே நல்லாயிருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சர்நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம நார்த் இந்தியா தமிழ்நாடு தாண்டாலே நிறைய இடத்துல வந்து இந்த சர்நேம் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்கு அப்பா பேர் தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த இவருக்கு டாமினேட் பண்ணுறமே அதுலேருந்து இவர் வந்து நிறைய பேர் அட்ஜஸ்ட் ஆகிக்கிற மாதிரி வரும். இதுவா கதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சு பார்க்குற மாதிரி ஒரு சீன். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனில் வைக்கணும், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வேணும்ன்ட்டு ஆட் பண்ண மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. மேபி முக்கியமான விஷயம் இந்த பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு, அது வந்துட்டு அலுஜின் ஃபேன்ஸ்க்கு பயங்கர பிடிச்ச ஒரு டைலாக் இருக்கும். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு மற்ற ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப லென்த்தியாக வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் படம், பட் ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட போகிற மாதிரி ரொம்ப வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப லேக் இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன்,
நிறைய விஷயத்தை வந்து எடிட் பண்ணி தூக்கியிருக்க வேண்டிய விஷயத்த நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. அண்ட் எடிட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சொதப்பிலான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. எக்ஸப்ட் ஃபைட்டிங் சீன், ஸ்டண்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அழகாக கட் பண்ணி இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அடுத்த கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த லென்த் ஆகட்டும் அண்ட் ஃபைட்டிங் சீன்ஸில் வந்து அந்த ஸ்லோ மோஷன், ஒரு ஒரு ஃபைட் சீனுக்கும் அடிக்கும் போது ஸ்லோ மோஷன், அடிக்கும் போது ஸ்லோ மோஷன், அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா ஒரு ஃபைட் சீனு ஒரு 20 நிமிஷம் போகுது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் நார்மலாக ஃபைட் சீங்க ஃபஸ்ட்டு இது வந்து எத்தனை நம்ம கமிஷன் மீட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஒரு ஹீரோ இதுக்காண்டுக்காக ஒரு ஸ்லோ மோஷன் அது நார்மலாக போகிற மாதிரி இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ மோஷன்லேயே போச்சு. ஒரு ஒரு ஃபைட் சீனில் ஒருத்தர் அவர் ஜம்ப் பண்ணுறதாகட்டும், அல்லூஜன் ஜம்ப் பண்ணுறது ஸ்லோ மோஷன்ல இருந்துச்சு, எதிரிலேருந்து வரவங்களுக்கு ஜம்ப் பண்ணுறது ஸ்லோ மோஷன்ல இருந்துச்சு, அவங்க அடிக்கிறது எல்லாமே ஸ்லோ மோஷன் இருந்தாலும் அதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு லாங்காக எடுத்துன்னு போயிருக்கோம். மேபி அதை ஷார்ட் பண்ணியிருக்கலாம் அண்ட் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கரெக்டாக கிறிஸ்பாக வந்திருக்கும். டு பி ஃப்ரேங்க், கேஜிஎஃப் ஒரு பார்ட் 3, கேஜிஎஃப் ரீமேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஒரு தாட்டு. கேஜிஎஃப்னா அப்படியே கிடையாது, கேஜிஎஃபோட ரீமேக் அதே மாதிரி தான் த ரைஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் அதே மாதிரி தான் இவர் வந்து எங்கேருந்தோ வந்து ஒரு டான் ஆகி ஒரு இதுக்கு போகிற மாதிரி ஒரு விஷயம் வரும். இங்கேயும் அதே மாதிரி தான் எங்கேயும் ஸ்க்ராச்சிலேருந்து மற்றவங்க அடிச்சு அடிச்சு மேலே வர்றாரு. அந்த பார்த்து அந்த ஸ்க்ரீன் பிளே வேறு, இதோட ஸ்க்ரீன் பிளே வேறு. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸு. அண்ட் தேவையில்லாத லவ் கண்டென்ட் உள்ளே இருக்குது இந்த படத்துக்கு, லவ் கண்டென்ட் தேவையில்லை அப்படின்றது என்னோடய ஃபீலு. உங்கள் யாருக்கெல்லாம் தோணுச்சுன்னு தெரியல, பட் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஏ கண்டென்ட் இருக்கா அப்படின்னு சொன்னால் யூஎஸ் சர்டிஃபிகேட் தான். பட் ஏ கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரத்தத் தெரியக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது, அது கழுத்த இருக்கக்கூடிய காட்சிகள் அந்த மாதிரி இருக்குது. அண்டு நம்ம ராஷ்மிகா மந்தனா வந்து சாரியே கட்ட தெரியாமல் படம் ஃபுல்லாக சுற்றிருந்தாங்க. இதுதான் வந்துட்டு ஏ கண்டென்ட் எனக்கு தோணுச்சு. மற்றபடி வந்து ஏ கண்டென்ட்டே படத்தில் இல்லை, மேபி அங்கங்கே டைலாக்ஸ் இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த படத்தோட ஒரு ரிவ்யூ. இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பாக பக்காவாக எடுத்துன்னு போனால் பேன் இண்டியா மூவிக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துன்னு போயிருக்கலாம். பட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்க்கான ஒரு மூவி அண்ட் ராஷ்மிகா மந்தனா அவங்க ஃபேன்ஸ்க்கான ஒரு மூவி தான் இந்த ஒரு புஷ்பா அப்படின்றது இருந்துச்சு. என்னை பொறுத்த அளவுக்கு இதுதான் வந்து இந்த புஷ்பா அப்படின்ற படத்தோட ஒரு என்னோட ஒரு ரிவ்யூ, பர்சனல் ரிவ்யூ தான். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னை பொறுத்த அளவுக்கு ஓகே ஓகேயான ஒரு மூவி தான் இந்த ஒரு இந்த புஷ்பா அப்படின்ற புஷ்பா த ரைஸ் அப்படின்ற மூவி. இது செகண்ட் பார்ட் வேறு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டை நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட கரெக்டாக கிறிஸ்பாக ஒரு படத்தை எடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் என்ன மாதிரி செகண்ட் பார்ட் எடுத்துன்னு போகிறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க. ஃபசட் ஃபைசல் உள்ளே வந்திருந்தார், அவரோட கேரக்டர் அந்தளவுக்கு எழுது. இன்னொரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா யாரோட கேரக்டருமே சரியாக வந்துட்டு சூப்பராக எழுதவே இல்லை. வில்லன் கண்ணாமினா நிறைய பேர் வில்லன் இருக்காங்க. பெரிய ப்ராப்ளமே இந்தியன் சினிமாஸில் இப்போ வரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு பல வில்லன்கள் வச்சு எந்த வில்லனை ஸ்ட்ராங்காகிறதுனே தெரில. ஒரு வில்லன் ஒரு ஹீரோ, இவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரெண்டு பேரும் மூணாக தான் நல்லாயிருக்கும் படம். இதில் இவ்வளோ ஹீரோ வச்சுட்டு அவருக்கு கேரக்டரே இருக்காது, ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு கேரக்டர் வச்சுட்டு எல்லோரும் டப்பு டப்புன்னு போயிடுவாங்க. ஹீரோ மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது படம் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிப்பே இருக்காது. இதுதான் வந்துட்டு இந்தியன் சினிமா பொறுத்தளவு இப்போ போயிட்டுருக்கு ஒரு ட்ரெண்டு. ஏன் மாறிச்சுன்னு தெரில. இன்னும் நோட் பார்த்தீங்கன்னா எனக்கு கேஜிஎஃபோட ஃபீல் வந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளேவை எடிட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கருத்து. இதுதான் வந்து புஷ்பா த ரைஸோட என்னோட பர்சனல் ரிவ்யூ. கம்யூனிட்டி டேப்பில் நான் வந்துட்டு போல் போஸ்ட் பண்ணுறேன். நேற்று போட்ட வீடியோக்கு போல் போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஸ்பைடர் மேன் த ஹோ நோ வே ஹோம்க்கு. அதையும் போஸ்ட் பண்ண இதுவும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டூ ஓட் யுவர் ஓட். சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சேனல் பசங்க மார்க்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சீ ஒன் அதர் கேட் வீடியோ. பாய் மக்களே, பாய்.